अस्त्युत्तरस्यां दिशदेवतात्मा हिमालयो नाम नगादिराजः पूर्वापरौ तोयनि दीवगाह्य स्थित पृथिव्या इबमानदण्डः सो पोन क्लास न मूना श्लोकतो नृतिनो इ दृष्टिप्रती दृष्टिप्रतीपं परिहृत्य तस्य कामः पुरश्शुक्रमिव प्रयाणे பிராந்தேஷு சம்சக்த சாக்கம் தியானாஸ்பதம் பூதபதேர் விவேஷ ஸோ பூதபதேர் தியானாஸ்பதம் மன்மதா விவேஷ இதுதான் அங்க மெயின் சோ பூதபதேர் அந்த பரமேஸ்வரனுடைய அதாவது இங்க கான்டெக்ட் என்ன அப்படின்னா மன்மதன் வந்து வந்தாச்சு வசந்த ருத்து ஆஹ் அழிச்சுண்டு ரத்தியோட சேர்ந்து வந்தாச்சு பரமேஸ்வரன் தபஸ் பண்ற ஹிமவத் பிராந்தத்துல இருக்கான் சோ வந்து அந்த அந்த அவர் எந்த இடத்துல தபஸ் பண்றாரோ அந்த இடத்த வந்து அடைஞ்சுட்டான் மன்மத்தன் இதுதான் காண்டாக்டிங்க அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ச தேவதாரு துருமவேதிகாயாம் ஷார்தூல சர்ம வியவதானவத்தியாம் ஆசீனம் ஆசன்ன சரீர பாத்தக த்ரீயம்பகம் சம்யமினம் ததர்ஷ வந்து இந்த அடுத்த வரப்போற ஒரு ஏழு ஸ்லோகம் இதுலேருந்து ஆரம்பிச்சு இதையும் சேர்த்து ஏழு ஸ்லோகம் ஆறு பிளஸ் வந்து இது எல்லாத்திலயுமே வந்து இந்த ததர்ஷங்கிற ஒரு பதத்தை நம்ம சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து குலகம்னு இந்த ஏழு வந்து ஒரே சென்டென்ஸா இருக்கு அந்த மாதிரி ஸ்லோகங்கள் வந்ததுன்னா அதுக்கு வந்து குலக்கம்னு பேரு இது வந்து இவர் நம்ம ரெஃபரன்ஸ் எதுவும் குடுக்கல பட் மல்லிநாதரனுடைய கமெண்ட்ரியல போட்டிருக்கா சோ ச தேவதாரு துருமவேதி சார்தூல சர்ம எவதானவத்தியாம் ஆசீனம் ஆசன்ன சரீர சம்யமினம் ததர்ஷ சோ வந்து சக காமஹா அந்த பரமேஸ்வரனை ததர்ஷ மெயின் சென்டென்ஸ் இங்க சோ ஆசன்ன சக சர்ம வியவதானவத்தியாம் தேவதாரு த்ரும வேதிக்கா ஆசீனம் சம்யமினம் த்ரியம்பகம் ததர்ஷ சோ ஆசன்ன ஆசன்னசரீரபாத்த அப்படின்னா யாருடைய சரீரமானது இன்னும் ஷார்ட்லி கீழ விழ பொருது இஸ் கோயின் டுன் இன் டூ ஆஷஸ் ஆசன்னம்னா நிகட்டம் சோ வந்து என்ன அப்படின்னா சமீப தேக பாத்தம் யாருனுடைய தேகமானது வெரி ஷார்ட்லி கீழ விழ பொருதோ அப்படி இருக்கின்ற மன்மதன் சரியா சோ ஆசீன சரீரபாத சக மன்மதா சார்தூல சர்ம வெவதான தேவதாரு துருமவேதிகாயாம் சோ வந்து எங்க வந்து என்ன வந்து அப்படின்னா சார்தூல சர்ம விவதானவத்தியாம் ஷார்தூலம்ங்கிறது உங்களுக்கு புலி வியாக்ரம் அதனுடைய சர்மம் அப்படிங்கிறது தோல் அத அதனால அதை பிரிச்சு போடப்பட்ட ஒரு அதாவது வியாக்ர சர்ம ஆஸ்திரித்தம்னு நடத்தும் அதை ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட ஒரு துரும வேதிகாயாம் தேவதாரு துரும வேதிகாயாம் தேவதாருங்கிறது துருமத்தனுடைய பேரு மரத்தினுடைய பேரு அதனுடைய வேதிகா அப்படின்னா அதாவது நீங்க வந்து இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்திருக்கலாம் மரம் இருக்கும் கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டிருப்பா அதான் வேதிகா கல்லுனால ஆக்கப்பட்ட ஒரு சோ அந்த வேதிகா மேல எது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா சார்தூல சர்ம விவதானவத்தியம் சார்தூலம் அப்படிங்கிறது புலி புலியினுடைய சர்மம்ங்கிறது தோல் அதை ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிற துரும வேதிகாயாம் அதில் என்ன அப்படின்னா சம்யமினம் த்ரியம்பகம் ஆசன்ன சரீரபாதக ஆசீனம் திரியம்பகம் சம்யம் சம்யம் இனம் ஆசன்ன சரீர பாத்தக சக மன்மதா ததர்ஷ அப்படி போய் சேர்க்கணும் சோ வந்து சம்யம் இனம் அப்படின்னா தன்னுடைய இந்திரிய நிகிரகத்தை பண்ணி கொண்டிருக்கின்ற ஹூ ஹஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் இஸ் சென்சஸ் அப்படி இருக்கின்ற திரியம்பகம் அப்புறம் அவர் எப்படி இருக்காரு ஆசீனம் உட்கார்ந்து இருக்கார் அப்படிப்பட்ட அவரை ஆசன்ன சரீர பாத்தகா மன்மதா ததர்ஷ ஹூஸ் கோயின் டு ஷார்ட்லி ஹூஸ் கோயின் டு ஃபால் வெரி சூன் இருக்கு எனி டைம் போறது அப்படிங்கிறது ஸ்லோகார்த்தம் சரியா புதுசா வரவாளுக்கு என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகார்த்தத்தை பாத்துரும் அதுக்கப்புறம் நேர வந்து அருணகிரிநாதர்னுடைய கமண்டரி வந்து உங்களுக்கு வந்து அருணகிரி கமெண்ட்ரி வந்து பிரகாஷிகான்னு விவரணம் வந்து நாராயண பண்டித்தருடைய கமெண்ட்ரி அருணகிரி கமெண்ட்ரி பாக்கல நம்போ நம்ம நாராயண பண்டித்தருடைய விவரணம்ங்கிற கமெண்ட்ரிய எல்லாம் பாத்துட்டு போப்பறோம் சரியா அதான் சோ மதனசிய தர்ஷன பிரகாரம் ஆக சோ மதனசிய மன்மதனுடைய தர்ஷன பிரகாரம் பகவானை அவன் எப்படி பார்த்தான் அப்படிங்கறத வர்ணிக்கிறான் சரியா சஹ ஈ சஹ திரையம்பகம் ததர்ஷ அதான் மெயின் சென்டென்ஸ் அவன் அவனா அந்த மன்மதன் திரியம்பகம் அந்த பரமேஸ்வரனை ததர்ஷ பார்த்தான் அதாவது இந்த வியாக்கியானம் எப்படி இருக்கு இருக்கும் அப்படின்னா பதம் பை பதம்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டும் இசிகல் டு போட்ட புக் மாதிரி இருக்கும் அதோட அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு அதையும் ஆட் பண்ணிட்டு வருவார் சரியா சோ சக காமதேவக சகனா யாரு அப்படின்னா அந்த காமதேவன் இசீகுல் டு நடத்தம் த்ரீம்பகம் திரிநேத்திரம் நடத்தம் அம்பகம்னா கண்ணு நடத்தம் அக்ஷி நடத்தோம் மூணு கண்ணு யாருக்கோ அவர் ஸோ வந்து திரியம்பகம் திரிநேத்திரம் அம்பகம்னா நேத்திரம் த்ரம்பகம் இத்த எனாதேசே பிராப்தே சந்தோபங்க பிரசங்கே சதி சந்தோ விசிதி காரை இயங் உவங்க ஆதேசையோஹோ விஹிதத்வாத் இயங் ஆதேச சோ வந்து இங்க என்ன அப்படின்னா திரையம்பகம் தான் போடணும் த்ரையம்பகம் த்ரியம்பகம்னு இல்லப்பதம் சரியா மூணு கண்ணு யாருக்கோ அவர் த்ரையம்பகான்னு அர்த்தம் சரியா ஆனா இங்க த்ரியம்பகம் இத்தியத்திர என பிராப்தே அந்த எனசத்தை போட்டு திரம்பகம்னு ஆக்கிட்டோம் அப்படின்னா சந்தோபங்கம் வந்துரும் சந்தஸ் மீட்டருக்கு ஒட்டு வராது சோ சந்தோ பங்க பிரசங்கே சந்தஸுக்கு வந்து பங்கம் ஆகும் அப்படிங்கறதுனால சந்தோ விசிதி காரைகி சந்தத்தை பத்தி பேசுறவ அவாளால இயங் உவங் ஆதேச யோகோ இயங் ஆதேசகான்னு போட்டுறாரு சோ வந்து இங்க நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திரயம்பகம்ங்கிற பதத்துக்கு பதில அங்க திரியம்பகம்னு இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா மீட்டர் போட்டி வராச்சு அதனால சரியா ந அன்யம் உபஸ்தித அசௌ இது பர்த்ருஹரி பிரயோகாத்து நாயம் தோஷகா சோ பர்த்ரிஹ பர்த்ருஹரியும் தன்னுடைய புஸ்தகத்துல திரியம்பகம் ஆஹ் உபஸ்தித்தவ் அசௌ அப்படிங்கிற ஒரு யூசேஜ் பண்ணிருக்காரு அதனால பர்த்ருஹரியனுடைய பிரயோகம் இருக்கிறதுனால ஏன்னா அவர் ஒரு பெரிய கிரமரியன் அதனால நாயம் எம் அப்படின்னு நம்போ நாராயண பண்டித்தர் அத வந்து சமத்துவம் சம ச இது பண்ற சமரசம் பண்றார் ததர்ஷ அப்படின்னா என்ன திருஷ்டவான் அப்படின்னு நடக்கும் அத்த திரையம்பக சப்த பிரயோகேன तृतीयात् अक्ष्णः கிருஷானுஹூ கில நிஷ்பபாத இது வக்ஷமானோ அர்த்த சூச்சித்தகா ஏன் வந்து இங்க திரயம்பகம் மூணு கண்ணுடைய பரமேஸ்வரன் ஏன் போடணும் தபஸ் இருக்கிற பண்ற இடத்துல வேற ஏதாவது ஒரு படத்தை பதத்தை போட்டிருக்கலாமே காளிதாசன் அப்படின்னா அத்த திரயம்பக சப்தேன அந்த திரயம்ப சயம்பகம்ங்கிற ஒரு சப்தத்தினுடைய பிரயோகத்தினால திருத்தியாது அக்ஷ்ணஹ கிருஷானுஹூ கில நிஷ்பபாதன்னு இதே சர்க்கத்துல எழுபத்தோராவது ஸ்லோகத்துல வரப்போகுது மூணாவது கண்ணு வச்சுன்னு இருக்கிற அஹ் அவரால இந்த மன்மதனானவன் கீழே தள்ளப்பட்டான் அப்படின்னு வரும் சோ அதை இண்டிகேட் பண்ற மாதிரி இங்க திரையம்பகம்ங்கிற ஒரு பதத்தை போட்டிருக்காரு இத்தி வக்ஷமானோ அர்த்தகா சூச்சிதா திரையம்பகசிய சமாதி யோகியத்துவ யோகியத்துவம் அவஸ்தான பிரகாரம் ஆக சோ இப்ப வந்து இவர் சமாதி அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த அவஸ்தையினுடைய பிரகாரம் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா தேவதாரு துரும வே வேதிக்காயாம் ஆசீனம் இத்தியர்த்த ஆசீனம் இது ஸோ தேவதாருஹூ விரக்ஷவிசேஷா தேவதாருன்னு பேருள்ள ஒரு விரக்ஷம் தேவதாருரேவ துருமகா தேவதாரு துருமஹா நமக்கு இவர் விக்கிரக வாக்கியம் எல்லாம் போட்டு கொடுத்துருவார் இந்த இவர் கமெண்டேட்டர் ஸோ தே தேவதாரு ஏவ அந்த தேவதாருவே ஒரு மரம் அதுதான் தேவதாரு துருமக தசிய வேதிகாயாம் அதனுடைய பிளாட்ஃபார்ம்ல ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒண்ணு சரியா அதுல ஆசீனம் அதுல இருக்க வேதிக்காயம் ஷிலாதிபிகி பத்தே மூல பிரதேச இத்தி அர்த்தம் ஃபர்தரா நமக்கு அந்த வேதிகாங்கிற ஒரு பதத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் எப்படி அப்படின்னா ஷிலாதிபிகி ஷிலான கற்கள் ராக்ஸ் ஷிலாதிபிகி கற்களினால் பத்தே மூலப்பிரதேச கட்டப்பட்ட ஆர் நிர்மாணம் செய்யப்பட்ட மூலப்பிரதேசம் மூலப்பிரதேசம்னா எதனுடைய மூலம் தேவதாரு விரக்ஷ மூலப்பிரதேசம் சோ அந்த தேவதாருனுடைய மூலம் அந்த ரூட்டு கிட்ட அவ வந்து ஒரு ஒரு கல் கற்களால் வைக்கப்பட்ட அதாவது வேதிக்கானா அங்க ஒரு மேசனை வச்சு யாரும் வந்து ஒரு ஸ்டேஜ கட்டி விடல கல்ல போட்டு அந்த கல்லால ஒரு வேதிக்கா மாதிரி பண்ணிட்டு தானே உட்காந்துட்டு இருக்கேன் சரியா சோ தேவதாரு விரக்ஷ விசேஷா சோ ஷிலாதிபிகி பத்தே மூல பிரதேசம் இருக்கு ஸ்லோகத்துல அதுக்கு ஆசீனம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்திதம்னு அர்த்தம் ஈத் ஆசஹ அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால ஷானசக ஈகாராதேஷ அதாவது ஆசு ஷானச்சு ஆசு பிளஸ் ஷானச்சு சகாரம் சகாரம் லோபமாயிடும் ஆனங்கிறது நிக்கும் அந்த ஆச ஆசானக வரணும் பட் வந்து இங்க டு ஆசீனன்னு பதம் வருது சரியா ஷானத் இதுஷ தஸ்யாம் சமாதி யோகியம் அவஸ்தாம் ஆக அவஸ்தானம் ஆக சோ அவருடைய அந்த சமாதி அவஸ்தையில இருக்காரு அது எப்படி இருக்கு அப்படின்னா ஷார்தூல சர்ம வியவதானவத்தியாம் இது ஷார்தூலக அப்படின்னா வியாக்ரஹ புலி தசிய சர்மனா அதனுடைய ஒரு தோலினால் யாம் அப்படின்னா ஆச்சாதன சகிதாயாம் சோ புலித்தோல் வந்து ஸ்பிரெட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு துருமவேதிகாயம் சிலாதிபிகி பத்தே மூல சிலை கற்களினால் கட்டப்பட்ட அந்த மூலப்பிரதேசத்துல எது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா புலித்தோல் ஆனது ஸ்பிரெட் ஆயிருக்கு சோ வியா எவதானவத்தியாம் அப்படின்னா ஆச்சாதனம் அர்த்தம் ஸ்ப்ரெட் மூடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஆச்சாதன சகிதாயாம் சார்தூல சர்ம ஆஸ்திருதாயாம் இத்தியர்த்தா ஆஸ்திருதம் அப்படின்னா விஸ்திருதம் நடப்போம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கு நடக்கும் சோ வந்து சார்தூல சர்ம சார்தூலத்தனுடைய சர்மம் புலி தோல் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அந்த ஷிலால அத கவி தாதிருஷ பரமேஸ்வர அபிபவ உத்திய உத்தியுக்தம் மதனம் சோபஹாசம் விஷி நஷ்டி ஆசன்ன சரீர பாதக இது வந்து என்ன அப்படின்னா அதனால பிறகு என்ன கவி கவியான காளிதாசர் இந்த மாதிரி வந்து துருமவேதி கால ஹிமால ஹிமவத் பிராந்தத்துல பரமேஸ்வரன் அப்படியே சமாதி அவஸ்தையில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் இப்படி இருக்கிற ஒரு ஒரு பரமேஸ்வரனை நான் அழிச்சு காமிக்கிறேன் சாட்சாத் பினாகபாணியே தானே சொல்றான் முதல் சர்க்கத்துல முதல் இரண்டாவது சர்க்கத்துல யாராவனா இருக்கட்டும் பினாகபாணியா இருக்கட்டும் அவர அவருடைய ஒரு இத கூட நான் வந்து கலைக்கிறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு மன்மத்தன் வந்து இந்திரன் கிட்ட சொல்லிட்டு வரான் சோ இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில இருக்கின்ற ஒரு பரமேஸ்வரனை இந்த காமம் இந்த மன்மத்தன் வந்து இங்க வந்து சமாதியிலேந்து கலைக்கணும் சமாதி பங்கம் பண்ணணும்னு வரானே அது வந்து ஒரு ஹாச ஜனகமா இருக்கான் அதனாலதான் ஆசன்ன சரீர பார்த்த யா எப்படி இருக்கான் அந்த மன்மதன் அப்படின்னா ஹூஸ் கோயிங் டு ஃபால் வெரி சூன் அந்த மாதிரி அவரு பதத்தை யூஸ் பண்ணிருக்காருங்கிற அத கவிகி தாதிருஷ பரமேஸ்வர அபிபவ உத்யுக்தம் மதனம் சோ இப்படி இந்த மாதிரி இருக்கின்ற பரமேஸ்வர பரமேஸ்வரனுடைய அபிபவம்னா அவமானம்னு அர்த்தம் இந்த இடத்துல அவருடைய இதுல இருந்து தியானத்திலேந்து கலைக்கணும்னு உத்தியுக்தம் அப்படின்னா பிரயத்தனம் செய்கின்ற பிரயத்தனம் செய்கின்ற மதனம் அவனை மன்மதனை சோபஹாசம் ஒரு உபஹாசத்தோட விஷய நஷ்டி வர்ணிக்கிறார் எப்படி அப்படின்னா ஆசன்ன சரீர பாத்த இது ஆசன்ன அப்படின்னா சமீபவர்த்தி ஷரீர பாத்தீரீரஸ்ய பாத்த நாச ததோக்தா சோ ஆசன்ன பாத்தம் அப்படின்னா ஆசன்னா சமீபவர்த்தி பக்கத்திலே இருக்கு அப்படின்னா வெரி சூன் இஸ் கோயின் சோ ஆசன்னக சமீபவர்த்தி இஸ் ஈக்குவல் டு சமீபவர்த்தி சரீர அப்படின்னா என்ன பாதகா விழுதல் சரீரம் கீழே விழுறது அப்படின்னா சரீரத்துக்கு ஒரு நாசம் ஏற்படுறது சரீர பாதகா நாசகா எஸ் எசா ததோக்தா மன்மதா அஹோ மதனிய அனாத்ம வேதித்துவம் இது பாவ ஐயோ அவன் பாவம் அவன் வந்து என்ன ஆக போறதுன்னு அவனுக்கு தெரியல அவன் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு கவி சொல்றார் ஆசன்ன சரீர பாத்தத்துவ உபபாதகம் திரயம்பக விசேஷனம் ஆக சம்யமினம் இது ஏன் ஆசன்ன சரீர பாத்தம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஏன் அவர் வந்து சடார்ன்னு பார்த்துட்டு உன்னால ஒன்னும் அம்பெல்லாம் எல்லாம் முடியாது நீ போயிடு அப்படின்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னா அவர் வந்து சம்யமீனம் தன்னுடைய இந்திரிய நிகிரகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறார் ஈஸ்வரன் சோ அப்ப வந்து அவர் கண்ணை திறந்தாருன்னா டகார்னு எரிக்கதா முடியுமே தவிர உட்காண்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது புரியுதா சோ வந்து என்ன அப்படின்னா ஆசன்ன சரீர பாத்தத்துவ உபபாதகம் ஆசன்ன சரீரபாத்தங்கிற ஒரு பதத்தை போட்டதுக்கு காரணம் அந்த திரையம்பக விசேஷனம் என்ன திரையம்பக பரமேஸ்வரனுக்கு அதுக்கு உகுந்தமா ஒரு விசேஷனம் போடணும் இல்லையா அது என்ன விசேஷனம் அவருக்கு அப்படின்னா சம்யமினம் இது சம்யமாக அப்படின்னா இந்திரிய நிகிரஹா த கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் சஹ அஸ்யா அஸ்ய அஸ்ய அஸ்தி இது சம்யமி சோ இந்திரிய நிகிரஹா அஸ்ய அஸ்தி சோ வந்து இந்திரியத்தினுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கோ அவர் சம்யமி தம் சம்யமினம் சோ அனவசர உபஸ்தானாத் அசிய சரீர நாசக இது பாவ அதாவது நீங்க முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம் அகாலே வசந்தன் வந்துட்டான் டைமே கிடையாது வரத்துக்கு இருந்தாலும் சடார்னு வந்துட்டான் அதனால ஜீவராசிகள் கிட்ட என்னென்னலாம் சேஞ்சஸ் எல்லாம் ஒரு பத்து ஸ்லோகத்துக்கு முன்னாடி அப்புறம் முனிவர்கள் வந்து என்ன ஆனா அந்த ஹிமமத் பிராந்தத்துக்கே என்ன ஒரு சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் சோ இங்க வந்து ஏன் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சரீரம் நாசம் ஆச்சேன்னா பிரம்மஸ்துத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா பிரம்மா சொல்வார் உகுந்த காலம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு தேவர்கள்ட்ட சொல்லுவா தேவருக்கும் அந்த தேவர்களுக்கும் அந்த பேஷன்ஸ் இல்ல மண்மத்தனும் டக்கு டக்கு டக்குன்னு அவனுடைய அந்த வசந்த ருத்து அந்த சீசன் வரத்துக்கு முன்னாடியே வசந்தனோட என்டர் ஆயிட்டான் சோ அதனால என்ன அப்படின்னா அனவசர உபஸ்தானாத்து அசிய சரீர நாசகா இது பாவக அனவசரம் அப்படின்னா அவசரம்னா உச்சித காலம்னு அர்த்தம் அனவசர உபஸ்த அதாவது இந்த டைம்ல தான் இது பண்ணணும்னு இருக்குன்னா அந்த டைம்லதான் அது பண்ணணும் அவசர அவசரமா நம்ம முன்னாடியே பண்ணோம் அப்படின்னா ஒரு சமையலே எடுத்துக்கோங்களேன் இந்த பக்குவம் இந்த இடத்துலதான் இந்த டைம் தான் அது பக்குவமா வரும் அப்படின்னா யூ நீட் டு வெயிட் ஃபார் இட் பட் இங்க வந்து அனவசர உபஸ்தானாத்து அவசரமே இல்லாம அப்படின்னா அவசரம்னா ஒரு சான்ஸ் ஒரு டைம் அந்த டைமை விட்டுட்டு அனவசர உபஸ் உபஸ்தானாத்து வந்து இறங்கினதுனால அஸ்ய மன்மத்திய சரீர நாசகா பாவ இந்த மன்மத்தனுக்கு சரீரத்தினுடைய நாசம்ங்கிறது அர்த்தம் அவசர உபஸ்தானேன அனுகிரக புனக தசிய அனுமேனே பகவான் விமன்யு வியாபாரம் ஆத்மனி அபி சாயகானாம் பின்னாடி வந்து ஏழாவது சர்க்கத்துல தொண்ணூத்தி மூணாவது ஸ்லோகத்துல வரப்போறது அவசர உபஸ்தானேன அந்த அவசரம் வரும்பொழுது அப்படின்னா அந்த உகுந்த காலம் வரும்போது அனுகிரகம்ங்கிறத அவனுக்கு பண்பட்டது என்ன அப்படின்னா தசிய அனுமேனே பகவான் விமன்யு வியாபாரம் ஆத்மனி அபி சாயகானாம் வந்து அந்த சாயகம் அப்படிங்கிறது வில்லு அம்பு அந்த அம்பை எழுதின அந்த மன்மத்தனு கூட அவனுடைய அந்த அம்புக்கு வந்து இவர் எரிச்சாலும் ஒரு செகண்ட் அவருக்கு மன மனசு கலங்கி தோணும் சோ அதுதான் அவனுக்கு கொடுத்த அவர் ஒரு அனுகிரகம் சோ அது வந்து பின்னாடி வர போறது அத இங்க சொல்றார் நம்ம வியாக்கியானகார தசிய அனுமேனே தசிய தசிய அனுமேனே பகவான் விமன்யுஹு அப்படின்னா கோபம் இல்லாமல் கோபத்தை விட்டுட்டு வியாபாரம் ஆத்மனியப்பி சாயகானாம் தன் மேல அவன் சாயகம் அம்ப எழுதினா கூட அவர் வந்து அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு பின்னாடி போறது அத இங்க வந்து நமக்கு கொடுக்குற சரியா இருக்கா இத்தியாதினா வக்ஷியதே சரியா இருக்கா ஆஹ்

வந்து அவர் வந்து எப்படி உட்கார்ந்து இருக்காரு அவருடைய ஆசனம் என்ன ஏன்னா யோகா யோகா இருந்து இருக்காரு யோகா இஸ் டோட்டல் மெடிடேட்டிங் ஸ்டேட்ல இருக்கார் சோ அப்ப அவர் எந்த ஒரு போஸ்டர்ல உட்காந்துருக்கார் நம்ம இதுல படிச்சோம் முர்ச்ச கட்டிக்கத்துல மங்கள ஸ்லோகமே பரியங்க பந்தத் புஜக ஆஸ்லேஷ சந்தீத ஜானோகோ அந்த பந்த

மோரார்லெஸ் போஸ்டர் பார்த்தேன்னா இருக்கு இந்த காலை வந்து இந்த தொடை மேல போட்டுக்கிறது இந்த காலை வந்து இந்த தொடை மேல போட்டுக்கிறது இந்த ஹேண்டனுடைய இந்த பரியங்க பந்தம் பரியங்காசனம்ங்கிறது உங்களுக்கு வந்து வீராசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அஹ் ஹேண்டினுடைய போஸ்டர் வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு சோ வந்து இங்கதான் சோ பரியங்க பந்த ஸ்திரபூர்வகாரம் பூர்வகாரம் காய ரிஜ்வா காயம் ஜ்வாயதம் சன்னமித உபய அம்சம் சோ வந்து பர்யங்க பந்தம் அப்படின்னா ரெண்டு பர்யங்க பர்யங்க பந்த ஸ்திரபூர்வ காயம் பர்யங்க பந்தம்னால என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த வீராசனத்துக்கு தான் சொல்றார் பர்யங்க பந்தம்ங்கிறது வீராசன நிச்சல பூர்வார்த்தம்னு அர்த்தம் பர்யங்க பந்த ஸ்திரபூர்வ காயம் அப்படின்னா வீராசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சலமாக அப்படின்னா அசையாம இருக்கு பூர்வகாயம் ஏன்னா பரமேஸ்வரன் தபஸ் பண்றாரு அப்படின்னா நம்மள மாதிரி இல்ல கண்ணை தரதுன்னு இங்க பாத்துட்டு அங்க பாத்துட்டுலாம் இல்ல அப்படியே ஒரு 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 ஸ்தாவரமா ஒரு விஷயம் உலகத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பார் அதாவது உங்களுக்கு வந்து யோகா சாஸ்திரத்துல என்னன்னா ஸ்திர சுகம் ஆசனம்னு வா ஒரு ஜபம் பண்ணும் பொழுதோ எத எதான்னா சுகமாசனம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் போஸ்டோ ஏன்னா பின்னான்னு பத்மாசனத்துல உட்காடுறேன்னு கான்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் விழுப்பியும் அந்த ஆசனம் மோர் தேன் தி ஜபம் இல்லையா சோ அதனால ஸ்திர சுக ஆசனம் அப்படின்னு வா ஓகே பந்த ஸ்திரபூர்வகாயம் ரிஜ்வாயதம் சன்னமித உபயாம்சம் சோ பர் பர்யங்க பந்தம் இந்த மாதிரி ஒரு வீராசனத்துல இருக்கிறதுனால நிச்சல பூர்வ பூர்வகாயம் அப்படிங்கிறது முன் பகுதி அவருடைய கால் வந்து அந்த வீராசனத்துல இருக்கு பூர்வகாயம்ங்கிறது மேல் பகுதின்னு நான் சொல்றேன் பட் வந்து கமெண்டேட்டர் வந்து பூர்வகாயத்துக்கு அதக்காயம்னு போட்டிருக்காரு அதை எப்படி அவர் சொல்றாருன்னு எனக்கு புரியல பட் மல்லிநாதர்லாம் பூர்வகாயத்துக்கு பூர்வகாயம் தான் எடுத்துட்டு இருக்கா மத்த டெக்ஸ்ட் மத்த காமெண்டேட்டர்ஸும் அதான் எடுத்துட்டு இருக்கா பட் ஆஸ் வி ஃபாலோ திஸ் எனக்கு இந்த அதக்காயத்துக்கு சொல்ல வரல ஸோ வந்து இதனால வந்து பர்யங்க வந்த ஸ்திரம் எதுனா அந்த பூர்வகாயம் அதனால ரிஜ்வாயத்தம் அப்படின்னா பிரகுண தீர்க்கம் நன்ன நீண்டு இருக்கு அந்த மேல் பாகம் அவ அவருடைய ரெண்டு தோள்பட்டையும் சன்னமித்தம் நமித்தம் அப்படின்னா இப்படி கீழே இருக்கு உத்தான துவய சன்னிவேசாத்து சன்னிமித்த உபயாம்சம் ஏன் அவளுடைய அவருடைய தோள்பட்ட ரெண்டும் இறங்கி இருக்கு அப்படின்னா கை ரெண்டும் இப்படி விரிஞ்சிருக்கு உத்தான துவயம் துவய சன்னிவேஷா அது ரெண்டும் மேல் பக்கம் இப்படி திரும்ப திரும்பி இருக்கிறதுனால இப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த போஸ்டர் வந்து கீழே இறங்குறது சோ அப்படி இருக்கின்ற அவர் கைய வச்சுருக்கத பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா பிரபுல்ல ராஜீவம் இவ அங்க மத்தியே அங்கம்னா அவருடைய மடி மடியில ஒரு விரிஞ்ச ஒரு தாமரை போல காட்சி அடிச்சுதான் சரியா இதா அதனுடைய ஸ்லோகார்த்தம் மேல வியாக்கியானம் அதன் மூலம் என்ன அப்படின்னா ஆஹ் அத మన్మత అవసాదకరం అత మన్మత అవసాదకరం భగవత ప్రభావ్రేక్షమే విశేషణ ప్రపంచయతి షడ్బ్భి శ్లోకై తపసాం ஆசன ஸ்தைரிய மூலத்துவாது ஆதோ பிரகாரம் ஆக அத பிறகு மன்மத அவசாதகரம் பகவத துஷ்பிரேக்ஷத்வம் ஏவ சோ வந்து அவசாதகரம்னு நாசகரம்னு மன்மத்தனுடைய நாசகரம் எது அப்படின்னா பகவத பகவானுடைய தபிரபாவாது தப தபஸுனுடைய அந்த பிரபாவத்தை பிரபாவாத்து இல்ல தபிரபாவ துஷ்பிரேக்ஷத்துவம் ஏவ அந்த தபஸுனுடைய பிரபாவத்தை பார்க்காததே பார்க்க முடியாததே என்னன்னா ஒரு அவசாத அதுவே விசேஷனைகி ஷட்பிகி விசேஷனைகி ஸ்லோக் ஷட்பிகி ஸ்லோகைகி விசேஷனைகி பிரபே பிரபஞ்சயதி ஆறு ஸ்லோகங்களால இனிமே வந்து வர்ணிக்க போறார் தத்த தபசாம் பிரகாரம் சோ தபசாம் தபசுக்கு வந்து எது வந்து முக்கியம் அப்படின்னா ஆசனம் ஆசனனுடைய ஸ்தைரியம் அப்படின்னா ஸ்திரத்தா ஸ்திரமா இருக்கணும் தபசாம் ஆசன ஸ்தைரிய மூலத்துவாது தப தபஸுக்கு வந்து எது முதல்ல முக்கியம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங்க் ஃபார் அ தப்பஸ் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காரணும் அண்ட் நீங்க வந்து நல்லா இங்க இங்க ஆடிண்டு எல்லாம் பண்ணா வந்து யூ கெட் டிஸ்ட்ராக்டட் இல்லையா சோ தபசாம் ஆசன சைரியம் மூலத்துவாத்து ஆசனம்ங்கிறது ஸ்திரமா இருக்கணும் அதுதான் அதுக்கு மூலம் தபசுக்கு அதோ ஆசன பிரகாரம் ஆக சோ ஆசனத்தினுடைய ஃபார்மாட் எப்படி உக்காந்துன்னு இருக்கார் அப்படிங்கறத வர்ணிக்கிறார் பர்யங்க வந்த ஸ்திரபூர்வ காயம் பர்யங்கஸ்ய அப்படினால பர்யங்காசனம் அப்படின்னாலே வீராசனம்னு அர்த்தம் வீராசனச பந்தேன அப்படின்னா பந்தனேன வந்தனம்னா கட்டுறதுங்கிற அர்த்தம் இல்ல வீராசனம் போட்டு இருக்கிறதுனால ஸ்திரகா நிச்சலகா ஸ்திரமா இருக்கு அப்படின்னா என்ன நிச்சலம் ஆடாம இருக்கு பூர்வகாயக அதக்காய் காயசிய அதோபாக எஸ் அதாவது பூர்வகாயம் ஆடாம இருக்கு அதே சமயத்துல அதக்காயமும் ஸ்திரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க வீராசன பந்தனேன நிச்சல சரீர பூர்வார்தர வீராசன பந்தனேன வீராசனம் போட்டுன்னு நோக்காண்டிருக்கிறதுனால நிச்சலமா இருக்கு எதுனா சரீரஸ் பூர்வார்தம் சரீரத்தினுடைய பகுதி இத்தியா எதா ஆஹ வசிஷ்ட ஏகம் பாதம் அது ஏகஸின் விண்யசிய ஊருணி சம்த்தம் இத்தரஸ் இத்தரஸின் ததாச்ச ஊரும் வீராசனம் உதாகிருதம் சோ ஒரு ஏகம் பாதம் ஒரு பாதத்தை அத அத ஏகம் ஏகம் பாதம் ஒரு பாதத்தை ஊருணி இன்னொரு ஊருனா தொட அது மேல வச்சுட்டோம் இதரஸ்மின் ததாச்ச ஊரும் வீராசனம் உதாகிருதம் இன்னொரு பாதத்தை எடுத்து இன்னொரு தொட மேல போடுறதுங்கிறது வீராசனம் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லியிருக்காருன்னு ஒரு கொட்டேஷனை கொடுக்குறாரு நமக்கு சரியா அதுக்கப்புறம் இது தம் ததர்ஷ இது பூர்வேண அன்வயம் போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படிப்பட்ட திரையம்பகம் சம்யமினம் ததர்ஷ இந்த ததர்ஷங்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் வரப்போறது இப்படிப்பட்ட பரமேஸ்வரனை பார்த்தார் அப்படின்னு சொல்லும் சோ அதே மாதிரி இப்படிப்பட்ட இந்த மாதிரி வீராசனத்துல உட்கார்ந்துன்னு இருக்கிற அஹ் பூர்வகாயம் ருஜ்வாயதம் சந்நமித உபயாம்சம் உத்தானபாணி துவய சந்நிவேசாத்து சந்நிமித்த உபயாம்சம் பிரபுல்ல ராஜீவம் இவ அங்க மாதிரி இருக்கின்ற ஒரு பரமேஸ்வரனை சக வன்மதா ததர்ஷ அப்படின்னு போய் சேர்த்துக்கணும் சோ ஊர்துவாய அவஸ்தான பிரகாரம் ஆக சோ ஊர்துவ எப்படி இருக்கு மேல் பகுதி அப்படின்னா ரிஜுவாயதம் இது ரிஜு அப்படின்னா அவக்ரம் வக்ரம்னா வளைஞ்சு இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஸ்ட்ரைட் ஷேப்ல இல்ல ரிஜுன்னா அவக்ரம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அதையே ஆயத்தம் அதாவது ஒரு ஒரு கம்பி வளைஞ்சு இருந்ததுன்னா அதனுடைய லென்த் தெரியாது அதுவே நீண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தீர்க்கமா தெரியும் நம்மளே இப்படி கூன் போட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அந்த ஹைட்டு தெரியாது போஸ்டர் தெரியாது அதே நிமிர்ந்து இருந்தோம்னா அது வந்து ஆயத்தம் தீர்க்கமா தெரியும் சோ ரிஜு அவக்ரம் அதையே ஆயத்தம் ச அவக் அவக்ராயத ஊர்வகாயம் இத்தியர்த்தகம் அப்படின்னா வக்ரம் வளையாமல் குனிஞ்சு கூன் போடாம நிமிந்து இருக்கிற ஸ்ட்ரைட்டா இருக்கிற பூர்வகாயம் பாணித்வய அவஸ்தான பிரகாரம் ஆக சோ இது வந்து காயத்தனுடைய போஸ்டரை சொல்லிட்டார் அவருடைய கண் கை ரெண்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லமோ பாணித்வய சன்னிவேஷாத்து இவ இது அப்படியே போடுறார் உத்தானசிய அப்படின்னா ஊர்துவ முகசிய பாணித்வயசிய ஊர்துவ முகம் அப்படின்னா கை இப்படி இருக்கு கை வந்து இப்படி வச்சுக்கல அவர் இப்படி வச்சுண்டா இப்படி இருக்கும் இப்படி வச்சுருக்கார் சோ வந்து என்ன உத்தான பாணித்வய சன்னிவேஷாத்து ஓகே உத்தானசிய அப்படின்னா ஊர்தமுகசிய மேல் காட்டப்பட்ட பாணித்வயசிய ரெண்டு கையினுடைய சன்னிவேஷாத்து அந்த ரெண்டு கையும் அப்படி இருக்கிறதுனால அவஸ்தாபனாத்துன்னு அர்த்தம் வைக்கிறதுனால அங்கசிய அப்படின்னா மத்தியே மடியில் பிரபுல்ல ராஜீவம் பிரபுல்லம்னா பூத்த விகசிதம் பூத்த ராஜீவம்னா பங்கஜம் எஸ்யத்தம் அது போல அந்த ராஜீவத்தை போல உத்தானையோகோ கரதலையோகோ அங்க மத்திய அவஸ்தாபித்துவாது அங்க மத்தியே பிரரூட அரவிந்தம் இவ திருஷ்யமானம் உத்தானையோகோ கரதலையோகோ மேலே மேலே வைக்கப்பட்ட அந்த கரத்தலம்ங்கிறது கை அவைகள அங்க மத்திய அவஸ்தாபித்தவாத்து சென்டர்ல எப்படி வச்சுக்கிறார் அங்க மத்தியம் அப்படின்னா மடியில மடியினுடைய சென்டர்ல அதுல அங்க மத்திய வைக்கிறதுனால பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா பிரரூட அரவிந்தம் இவ திருஷ்யமானம் இத்தியர்த்தா நன்றாக பூத்த ஒரு தாமரை போல காட்சி அதாவது அவ கை வந்து பாதம் தாமரை போல்னு சொல்றோம் விரிஞ்ச கைகள் தாமரை போல் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா சோ அதே மாதிரி இங்க அவளுடைய மேல் நோக்கின அந்த கையானது பிரரூடம் மேல் வந்த அரவிந்தம் போல திருஷ்யமானம் இத்தியா அத்த பாணித்வயசிய அங்கே சன்னிவேசாத் ஏவ அம்சையோ சந்நமிதம் அப்படி சம்பவதி இது நச்ச தத்த சாஸ்திரியத்துவம் அதாவது அத்த துவயசிய அங்கே சோ துவயமானது ரெண்டும் மடியில இருக்கிறதுனால அங்கே சன்னிவேஷாது மடியில் வைப்பதின் காரணத்தினால ஏவ அதனாலேயே அம்ச யோகம் அம்சம்ங்கிறது ஷோல்டர்ஸ் தோள்பட்டை அவைகள் வந்து சன்னமித்தம் அப்படின்னா கீழே அப்படி குடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கே தவிர தசிய சாஸ்திரியத்துவம் அப்படின்னா இதுல சாஸ்திரத்துல எதுவும் இல்லை அப்படின்னா யோக சாஸ்திரத்துலயோ எதுலையோ இந்த மாதிரி பெரிய பிரக்கிரிய சொல்லல அவருடைய போஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறதுனால கைய அவர் மேல் நோக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த தோள்பட்டையானது கீழே குனிஞ்ச மாதிரி இருக்கு பாணித்வய அங்க அவஸ்தாபனம் தூ யோகசார வச்சன சித்தம் சோ பாணித்வயம் அப்படிங்கிறது ம சென்ட்ரல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது யோகசார வச்சன சித்தம் யோகத்து யோகத்தினுடைய யோகசாஸ்திரத்தினுடைய சார சாரத்தினுடைய வச்சனை வச்சனை சித்தம் எதா எதோக்தம் உத்தானிதே கரத்தலே கரம் உத்தானிதம் பரம் ஆதாய அங்ககதம் கிருவ்வா தியாயேத் சோ வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்லிருக்கு அப்படின்னா உத்தானித்தே கரத்தோலே உத்தானித்தம் அப்படின்னா நல்ல வைடு ஓபன் கை வந்து நன்னா ஓபனா இருந்ததுன்னா கரம் உத்தானித்தம் பரம் அதுக்கு வந்து கரம் கைங்கிறதும் மேல் நோக்கி இருக்கணும் ஆதாய அங்ககதம் கிருத்துவா தியாயே அதை அங்ககதம் மடியில வச்சுண்டு தியானம் பண்ணுங்கோ அப்படிங்கிறது யோக சாஸ்திர வசனம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் சரியா இப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில இருக்கிற அவரை இவன் வந்து ஒரு அம்மு வெக்கணும்னு வைக்கிறான்னு அம்ப விடல அவருக்கு வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸா ஆகி அவனை போட்டு எரிச்சு விடுறார் இல்லையா சோ பர்யங்க பந்த ஸ்திரபூர்வ காயம் ரிஜ்வாயதம் சன்னமித உபயாம்சம் உத்தான பாணி துவய சன்னிவேஷா பிரபுல்ல ராஜின் இவாங்க மத்தியே சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சோ புஜங்கம உன்னத ஜட்டாகலாபம் கர்ணாவசக்த திரிகுணாட்ச சூத்திரம் கண்ட பிரபா அபியங்க விசேஷ நீலாம் மிருகத்வஜம் கிரந்தி மதீம் ததானம் சோ வந்து என்ன அடுத்த ஸ்லோகம் என்ன அவர் வந்து என்ன புஜங்கம உன்னத ஜட்டாகலாபம் தலையில வந்து அஹ் இதை வச்சுட்டு புஜங்கமம் அப்படின்னா பாம்பு அதை சுத்தின் இருக்கார் சோ புஜங்கம உன்னத ஜட்டாகலாபம் புஜங்கமம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாம்பு அது சர்ப்பத்தினால சூழப்பட்ட வச்சுருக்க கர்ண அவசக்த்விண அக்ஷசூத் கர்ணத்துல வந்து அந்த அக்ஷமாலா அப்படிங்கறது உங்களுக்கு உத்ராட்ச மாதிரி அவைகளை வந்து அந்த ஜபமாலா அத வந்து கரணாவசக்த்விண அக்ஷசூத்திரம் அந்த மாலை வந்து பெருசா இருக்கான் அதனால த்விணம்னா இரட்டிப்பாக ரெண்டு மா ரெண்டு தரம் காதுல சுத்திண்டு அதை கையில பிடிச்சுட்டு இருக்கார் சரியா அப்புறம் கண்ட பிரபா அபியங்க விசேஷ நீலாம் மிருகத்வசம் கிரந்திமதியும் ததானம் சோ வந்து என்ன அப்படின்னா அவர்னுடைய கண்ட பிரபா அப்படிங்கிறது அவருடைய கண்டத்துல என்ன இருக்கு நீலகண்டகா நீலமா இருக்கு அது இல்லையா சோ கண்ட பிரபா சங்க விசேஷ நீலாம் அந்த விஷம் கலந்த அந்த அதனால கருப்பா இருக்கின்ற அதை கிரந்திமதியும் வந்தனையுக்தாம் யுக்தாம் ததானம் அதாவது அந்த நீலத்தினுடைய ரிஃப்ளக்ஷன் வந்து எதுல விழறதாம் அப்படின்னா இந்த மிருகத்வசம் அந்த மானனுடைய தொக்கு போட்டு பாருங்கி மதீம் ததானம் புஜங்கம ஜட்டா கலாபம் கரணாவசக்த்விகுணாட்ச சூத்திரம் கண்டபிரபா அபியங்கம் அபியங்கம்ங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா கவர் பண்றதுன்னு நடத்தும் விசேஷ நீலாம் மிருகத்வசம் கிரந்திமத்தின் ததானம் அதாவது இந்த இதுல வரும் சிவானந்த லகரில வரும் அசனம் கரலம் பணி கலாப்போ வசனம் ஆதிசங்கரர் வந்து பரமேஸ்வரனை கேட்கும் போது உங்ககிட்ட குடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்கறாரு ஏன்னா நீ சா உன் சாப்பாடு என்னன்னா கரணம் விஷம் பனி கலாபக அலங்காரம் நீ போட்டு இருக்கிற அத்தனையும் பாம்பு சரியா வசனம் சரி ஏதோ துணிமணியான உங்ககிட்ட வாங்கிக்கலாம்னா சர்ம இது புலி தோலியும் மான் தோலியும் யான தோலியும் போட்டு இருக்க வாகனம் எது சரி நல்ல ஒரு காரு ஏதாவது வச்சுட்டு இருக்க அப்படின்னா மகோஷா எருத இருக்க மமதாசியசி கிம் கிமஸ்தி சம்பு எனக்கு குடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே ஆனா தவ பாதாம்புஜ பக்தி மேவதே உன் பாதத்துல வைக்கப்பட்ட அந்த பக்தியை மாத்திரம் எனக்கு அந்த பக்தி பாவத்தோட நான் இருக்கணும் அதுக்கு மாத்திரம் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற சோ அதே மாதிரி இங்க வந்து புஜங்க உன்னத ஜடா கலாபம் சோ வியாக்கியானம் பார்க்கலாம் தியான உத்தியோக தியோதகம் அலங்கார விசேஷம் விசேஷம் ஆக சோ தியானம் பண்றதுக்கு உகுந்தமான அலங்காரம் அதாவது வேஷேன தபோவனானி நாம படிச்சோம் இல்லையா ஒரு தப்போவனத்துக்குள்ள போகும்பொழுது அதுக்கு உகந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போனோம் அதனால துஷ்யன் துஷ்யந்தன் வந்து எல்லாத்தையும் கைட்டி கொடுத்துடுறோம் அந்த சாரதி கிட்டேந்து இல்லையா அதாவது சூட்டபிள் டு த பிளேஸ் சூட்டபிள் டு த அகேஷன் உத்தியோக தியோதகம் தியானத்துக்கு தியானத்தினுடைய உத்தியோகத்துக்கு உகுந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அலங்கார விஷயம் இங்க வந்து அவர் வந்து நல்ல முத்தாள ஆன விதியும் அதையும் போட்டுண்டாருன்னா இந்த காட்டுல கஷ்டம் இமத் பிராந்தத்துல பின்னாடி வந்து கல்யாணத்துல வரும்போது அப்படியே ஜாஜோல்யமா வர போறாரு எல்லாம் பாம்பு சுத்தின இடத்துல வந்து நல்ல தங்க ஆபரணங்களை போட்டு வர போறாரு லேட்டரா இப்போ இப்ப இருக்கிற கான்டெக்ட்க்கு என்ன அப்படின்னா தியானம் பண்றதுக்கு என்னமா இருக்கணுமோ அது மாதிரி இருக்காரு புஜங்கம இது புஜங்கம உன்னத்த ஜடாகலாபம் புஜங்கமேன அப்படின்னா சர்ப்பேன சர்ப்பத்தினால உன்னத்தகா ஊர்துவம் நத்தகா நத்தகா அப்படின்னா நகுபந்தனை சரியா மேலே கட்டப்பட்ட ஜடா அதாவது சர்ப்பத்தினால் கட்டப்பட்ட ஜடாகலாபம் யாருக்கோ அவர் அவர் தான் கலாபம் உன்னத்தா ஜடாகலாபகா ஏன தம் சோ புஜங்கமத்தினால யாரு எவரோத்தர் ஜடா கலாபத்தை கட்டின் இருக்காரோ அவர் யோக மாத்திர வியாபிரத்திய ஜப விராமாது அக்ஷமாலா அர்ப்பண பிரகாரம் ஆக சோ யோகம் யோகத்துல மாத்திரம் ஈடுபட்டு இருக்கிறதுனால ஜபத்துக்கு வந்து விராமம் இப்போ ஜபம் வந்து சுத்தின் இருக்க போறது இல்ல சோ அந்த ஜப விராமாது அக்ஷமாலா அர்ப்பணம் அந்த அக்ஷமாலையை எங்க வச்சிருக்கார் அப்படிங்கறத சொல்லணும் போனோ அதை எங்க வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா கர்ண அவசக்த்விண அக்ஷசூத்திரம் இது கர்ணே அப்படின்னா காதுல கருணே அவசக்தம் காதில் மாட்டப்பட்ட கர்ணாவசக்தம்வௌகுண பரிவிருத்தி எஸ்ய தது திகுணம் திகுணம்னா குணம்னா ட்வைஸ் அர்த்தம் ரெண்டு வாரம் காதுல சுத்தி ரெண்டு ரெண்டு என்ன சொல்லுவேன் ரெண்டு தடவை சுத்துறதுன்னு அர்த்தம் பெரிய மாலா அது ரெண்டு தடவை சுத்தின்ட்டு காதல இருக்கார் கர்ணே தட்சிண கர்ணே அவசக்தம் ஸ்திதம் த்விணம் அக்ஷசூத்திரம் அக்ஷமாலா எஸ்ய தம் சோ கர்ணே அப்படிங்கிறது தட்சிண கர்ணே சூத்திரம் இரட்டிப்பாக அக்ஷமாலா எஸ்ய தம் அக்ஷமாலா யாருடையதோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை அக்ஷசூத்திரசிய கர்ணே நிதானம் கர்ணசிய பவித்ரதா ஸ்மிருதேகே ஏன் வந்து இதை வந்து காதுல மாட்டின்னு இருக்காருன்னா கர்ண காதுங்கிறது ஒரு பவித்திரதமம் அதனால திங்க் ஜபமாலையெல்லாம் நிறைய பேர் காதுல மாட்டிப்பா போல இல்லையா சோ அக்ஷசூத்ரஸிய கர்ணே நிதானம் கர்ணசிய பவித்ரதா ஸ்மிருதேகே திகுணத்வம் அப்படின்னா சாஞ்சல்ய பரிகார்த்தம் ஏன் வந்து ஒத்தையா மாத்திக்கல அப்படின்னா ஒத்தையா மாட்டின்னா ஆடிண்டே இருக்கும் சாஞ்சல்யம் சாஞ்சல்யம்ங்கிறது ஜபலத்தா ஸ்திரதா அஸ்திரதா சோ த்விணத்வம் அப்படி ரெண்டுவா சுத்தின் இருக்கார் ஏன் அப்படின்னா ஒத்தையா தொங்குட்டா அது ஆடும் அந்த சாஞ்சல்ய பரிகார்த்தம் கட்டிப்பிரதேசியாபி யோக அனுகுணம் ஸ்திரத்துவ ஆபாதன பிரகாரம் ஆக அவருடைய கட்டிப்பிரதேசம் அப்படிங்கிறது இடுப்பு பிரதேசம் அதுவும் அதுவும் பிரதேசியாபி யோக அனுகுணம் யோகத்துக்கு அனுகுணமான ஸ்திரத்துவ ஆபாதனம் அங்கேயும் வந்து ஒரு ஸ்திரத்துவம் அப்படிங்கிற பிரகாரத்தை சொல்றார் கிரந்திமதி மிருகத்வசம் ததானம் இது கிரந்தி அப்படின்னா கிரதனம் அசியாக அஸ்தி இது கிரந்தி மதி கிரதனம் அப்படிங்கிறது முடிச்சு முடிச்சுங்கிறது இதுக்கு இருக்கிறதுனால கிரந்தி மதி அதிசாயனை அவங்களுக்கு வந்து மதுப்பு தாதிருஷி மிருகத்வசம் மிருகசிய துவச்சம் ததானம் பரிதானம் அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய துவச்சம் அதாவது அவர் வந்து மான் தோலை போட்டிருக்க மாட்டார் யானத்தோலை போட்டு இருப்பார் இல்லையா அந்த

மிருகம் எடுத்துக்கணும் எடுத்துணும்சியும் மிருகத்வசம் மிருகசிய துவச்சம் ததானம் பரிதா பரிததானம் அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய தொக்கு அப்படின்னா ஸ்கின்னு அதை ததானம் போட்டுக் கொண்டிருக்கார் போட்டு கொண்டிருக்கார் பரிததானம் நிபிட கிரதிதம் மிருக சர்ம வசானம் இத்தர்த்தகா நிபிடம் அப்படின்னா நன்னா இருக்கி சரியா திருடம் நடத்தும் நிபிடம்னா திருடமாக கட்டப்பட்ட மிருக சர்ம அந்த மிருகத்தினுடைய தோலுங்கிற ஒரு வசானம்னா உடை ஆடை அத்த நிபிட கிரத்தனம் மத்தியே சம் சிரம்ச பரிகாரார்த்தம் அதாவது ஒரு ஜபத்துக்கு இந்த பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாம் பொழுது இடுப்புல அந்த துப்பட்டாவை கட்டி வா அப்பதான் அதுங்க ஒழுங்கா அந்த இது போடும் அது பேர் என்ன அறமண்டி சரியா தெரியும் அது வந்து சரியா கட்டிக்காம பாதி குழந்தைகளுக்கு பாதி பாதி அவுத்து சிரஸ்தமா வந்துட்டே இருக்கும் இவருக்கு அப்படிலாம் இல்ல அத்த நிபிட கிரதனம் மத்தியே சிரம்ச பரிகாரார்த்தம் ஏன் திருட கிரதனம் ஏன் வந்து அந்த மிருக சர்மத்தை திருடமா கட்டின்னு இருக்காரு அப்படின்னா அது நழுவ கூடாது நழுவித்துனா இட் இஸ் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபார் இஸ் மெடிடேஷன் சோ பகவத் பரிதான பூதாயாக மிருகத்வசக சோபாதிக்கியம் ஆக மேலும் என்ன அப்படின்னா பகவத் பகவானுடைய பரிதான பூதாயாக ஆடையாக விளங்குகின்ற மிருகத்வக அந்த மிருகத்தனுடைய ஸ்கின்னுடைய சோபா சோபா ஆதிக்க ஆதிக்கியம் ஆக அதனுடைய அழகனுடைய ஆதிக்கத்தை சொல்றார் என்ன அப்படின்னா கண்ட பிரபா அபியங்க விசேஷ நீலாம் இது கண்டசிய பிரபாயாக அபியங்கேன வியாப்தியா விசேஷத்தக நீலாம் அவருக்கு வந்து கண்டம் எப்படி இருக்கு அப்படியே நீலகண்டா இல்லையா பாத்துவகா நீலகண்டசிய கண்டகா மிச்சம் கேட்டிக்கோ இல்லையா ஹம் சோ வந்து கண்டசிய பிரபாயா கண்டத்தினுடைய அந்த ஒளியினால அப்யங்கேன அபியங்கஹா அப்படின்னா ஸ்நானம்னு சொல்றோம்ல எண்ணெய் தேய்ச்சி உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அபியங்க ஸ்நானம்னு பேரு இங்க அபியங்கேன அப்படின்னா வியாப்தியான்னு அர்த்தம் எல்லா இடத்துலயும் பரவதுனால அந்த கழுத்தினுடைய நீளம்ங்கறத்தினுடைய அந்த பிரபா அபியங்கேன வியாப்தியா விசேஷத்தக நீலாம் ரொம்ப விசேஷமாக கருப்பா காமிக்கிறது கல கலிதையா பகலதரையா கரல பிரபையா விசேஷத்தோ அபி சியாமலாம் இத்தியர்த்தா சோ வந்து என்ன அப்படின்னா கல கலிதையா கலம்ங்கிறது உங்களுக்கு கழுத்து கலிதம்னா சுதம் கல கழுத்திலேந்து வந்த பகல தரையா அப்படின்னா திருடமாக இருக்கின்ற கரலம்னா விஷம் கரளப்பிரபையா விஷத்தினுடைய ஒளியினால விசேஷத்தோ அபி சியாமலாம் இன்னும் மேலும் கருப்பாக காணப்படுகின்ற மிருகத்வசக சுவக நீலத்வாத்து விசேஷ நீலோக்திகி சோ இதுல இருந்தே மிருகத்வச்சம்ங்கிறது நம்ம யானையினோட ஸ்கின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா மானனுடையனா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ப்ரௌன் இல்லைன்னா எல்லோ விஷா இருக்கும் இங்க மிருக மிருகத்வச்சகா மிருகத்தினுடைய அந்த துவக்கானது ஸ்வதக நீலத்வாத்து நீலம்ங்கிறது இங்க கருப்பு கருப்பா இருக்கிறதுனால விசேஷ நீலோக்திகி இதனுடைய ரிஃப்ளக்ஷன் போய் அதுல விழும்பொழுது இந்த கண்டத்துல இருக்கிற நீளமானது அதுல விழும்பொழுது இன்னும் நீளமா காட்சி எடுக்கிறார் சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆகாரத்தோட ஒருத்தர் உட்கார் தப்பஸ் பண்ணிட்டு இருக்கார் அவர் கிட்ட போறதுக்கே இந்த மன்மதன் பயப்படணும் போயிட்டும் அதாவது இந்த அசட்டு சாம்ர்த்தியம்னு வல போயிட்டு நம்மளால சாதிக்க முடியும்ங்கிற ஒரு அசட்டு சாம்ர்த்தியத்தோட வெளிய எடுக்கிறான் அம்ப வெக்கிறான் சரியா அதான் புஜங்கம உன்னத ஜடா கர்ணாவசக்த கருணாவசகத்த விகுணாக்ஷ சூத்திரம் கண்டப்பிரபா பிரபா அபியங்க விசேஷ நீலாம் மிருகத்வஜம் கிரந்தி மதீம் ததானம் அதுதான் அர்தனாரி ஸ்தோத்திரத்துல பார்த்தீங்கன்னா கிருதஸ்மராயை விக்கிருத்தமராய் அட்ஜெக்டிவ் வரும் கிருதஸ்மராயை அப்படின்னா அம்பாள் தான் திருப்பி அவனுக்கு உயிர் கொடுத்தான் ஆஹ் விக்கிருத்தமராய அப்படிங்கறது அவருக்கு அப்ஜெக்டிவ் அதாவது அர்தனாரி ஸ்தோத்திரத்துல ஃபர்ஸ்ட் வருது அம்பாளுக்கு அப்ஜெக்டிவ் செகண்ட் வருது பரமேஸ்வரனுக்கு அப்ஜெக்டிவ் ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவார் இவன் வந்து காலில் வந்து ஜலங்கைய போட்டு இருக்கா அவர் வந்து புஜங்கத்தை சுத்தின்னு இருக்காரு இவ வந்து கிருத்தஸ்மராயை விக்கிருத்தமராய அப்படின்னுவர் இவ வந்து மன்மதனுக்கு உயிர் கொடுத்தோ இவோ விக்கிருத்தமரகா யாரு அப்படின்னா சரியா இது ஒண்ணு நிறுத்திக்கலாமா